हेलो स्टूडेंट्स अप्लिकेशन ऑफ डिफरेंशियल कैलकुलस अप्लिकेशन ऑफ ऑप्टिमाइजेशन पाकपर अब अभी ऑप्टिमाइजेशन इज द प्रोसेस ऑफ फाइंडिंग एन एक्सट्रीम वैल्यू एदर मैक्सिमम और मिनिमम और प्रोसेस को अब एपी मैक्सिमम वैल्यू रीच पड़ो मिनिमम वैल्यू रीच पड़ो अब नम्बर डिफरेंशियल कैलकुलस यूस पड़ी सम सॉल्व पड़पर फर्स्ट एपी को अब पैराग्राफ क्वेश्चन मारे को अ नाम टू वन आर टू टम्स रीड पड़े अं गिवन को डग्राम को ये पी एक्सप्लेन पड़ सोल अब नम्बर फर्स्ट डग्राम ड्रा पड़नों अब नाम सम वेरियबल्स इंट्रड्यूस पड़नों नम रेलवेंटा सम क्वांटिटी अंत प्राब्लम देवान क्वांटिटी इन रेक्टांगल को अब लेंथ अंड ब्रेथ सिलिंडर को अब हाइट एंड रेडियस अंतमारी नमुक अंद गिवन क्वेश्चन के रेलेवेंटान क्वांटिटी यूस पड़नुमो अंत वैल्यूव नम्बर यूस पड़ो डायग्राम ड्रा पड़े नेक्स्ट गिवन क्वेश्चन के एक्सप्रेशन टू कंडीशन मारे और कंडीशन एक्सप्रेशन फॉर्म पड़े मारे कंडीशन को अंद कंडीशन यूस पड़ी टू इक्वेशन्स फॉर्म पड़ो नेक्स्ट गिवन कंडीशन यूस पड़ी अंद இப்போ ரெக்டாங்கிள் ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த சம் ஆஃப் டூ சைட்ஸ் ஈக்குவல் டு சம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் ஸோ ஏதாவது ஒரு வேல்யூலேருந்து அனதர் வேல்யூ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை 20 ஆர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை 20 இந்த கண்டிஷனை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இதில் இதை யூஸ் பண்ணி நம்ம கிவன் கண்டிஷன் எந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் ஒரு கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் ஃபேக்டரைஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேல்யூவை ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் எக்ஸ் வேரியபிள் இந்த எக்ஸ் வேரியபிளை செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த வேல்யூ பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கான்னு செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குமா மினிமம் வேல்யூ கிடைக்குமான்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கிவன் ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு என்ன செய்வேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேல்யூவை ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட ஆன்சர் கிடைக்கும் எக்ஸ் வேல்யூவை நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண எக்ஸ் வேல்யூவை எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது அப்படின்னா அங்கே மினிமம் வேல்யூ கிடைக்கும் லோக்கல் மினிமம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்சல்யூட் மினிமம் வேல்யூ அதில் நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் படிச்சிருக்கோம் அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவ்ல ஆன்சர் கிடைக்குதுன்னா அங்கே மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா ஸோ இந்த கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சம் போகிறது ஈஸி ஸோ ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன் டூ கண்டிஷன் இருக்க மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க அதிலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணுவோம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அகெயின் டபுள் செகண்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூ கிடைக்கும் இந்த எக்ஸ் வேல்யூவை நம்ம எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செலக்ட் பண்ணுவோம் பாசிட்டிவாக இருந்தால் மினிமம் வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வேல்யூ அந்த பாயிண்டில் ரீச் பண்ணுதுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதை யூஸ் பண்ணி கிவன் சம் எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சம் எக்ஸாம்பிள் 7.62 வி ஹவ் 12 ஸ்கொயர் யூனிட் பீஸ் ஆஃப் தின் மெட்டீரியல் அண்ட் வாண்ட் டு மேக் ஏ ஓப்பன் பாக்ஸ் பை கட்டிங் ஸ்மால் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர்ஸ் ஆஃப் அவர் மெட்டீரியல் அண்ட் ஃபோல்டிங் த சைட் அப் த க்வெஸ்சன் இஸ் விச் கட் produce the boxes maximum volume and the box la evlo maximum volume nama find out panna mudiyum abindrathu ketirukanga so nama given enna condition koduthirukanga or box 12 square unit irukku or thin material koduthirukanga adu use panni nama enna seiyaporum open box use panna porom so 12 square units abingumbodhu length and breadth rendume same 12 inda corner mattum nama evlo units எவ்வளோ யூனிட்ஸ்னு அவங்க எதுவும் மென்ஷன் கார்னர்ஸ் ஸ்மால் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர்ஸ் அந்தக்கு ஸ்மால் ஸ்கொயர் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு தெரியாது ஸோ நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ஃபோல்டிங்
இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு போர்ஷன் இருக்கிறத நம்ம அதை ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு பாக்ஸாக அது ஓப்பன் பாக்ஸாக ரெடி ஆகுது. இப்போ நம்ம தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம்னா பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸை நீ கன்சிடர் பண்ணலாம். சரியா? ஸோ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டலாக அதோடய சைடு 12 யூனிட்ஸ்னு கொடுத்தாச்சு. ஸோ அதில் ஒவ்வொரு பாக்ஸும் கார்னரில் எக்ஸ் யூனிட்ஸ் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இன்டீரியர் லென்த் என்னவாக இருக்கும், இது ஓப்பன் இந்த பாக்ஸை நம்ம இந்த போர்ஷனை ஃபோல்ட் பண்ணும்போது, இந்த போர்ஷனை எல்லாம் ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் இந்த சைஸில் தான் கிடைக்கும். இன்டீரியர் வால்யூம் இந்த ஏரியா வச்சு இந்த சைட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த சைட் என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் 12 மைனஸ் 2x, இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ 2x டோட்டல் வேல்யூலேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 2x இன்டீரியர் சைடோட லென்த்து என்னவாக இருக்கும், 12 மைனஸ் 2x இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம சம் மேக்ஸிமம் எவ்வளோ வால்யூம் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது கிவன் க்வெஸ்சன் என்னவாக இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது. இதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது என்னவாக சேஞ்ச் ஆகும், ஒரு க்யூபோ க்யூபாய்டு ஃபார்மில் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது வால்யூம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கிவன் நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம், லென்த் எக்ஸ் லென்த்து கட் அவுட் ஆன் த எயிட் சைடு, ஒவ்வொரு சைட்லேயும் கட் பண்ணுற வேல்யூவை நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். வி இஸ் த வால்யூம் ஆஃப் ஃபோல்டட் பாக்ஸ், ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிற பாக்ஸோட வால்யூம் வின்னு கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு த லென்த் ஆஃப் த பேஸ் ஆஃப்டர் 2 கட்ஸ், கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒவ்வொரு சைட்லேயும் 2 கட்ஸ் அலாங் ஈச் சைடு கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 12 - 2x கிடைக்குது. அதோடய டெப்த்து இந்த மாதிரி பாக்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, ஸோ இந்த லென்த் என்னவாக இருக்கும், 12 - 2x இருக்கும். அதோடய ஹைட்டு என்னவாக இருக்கும், எக்ஸ் ஹைட் எவ்வளோ கட் பண்ணியிருக்குமோ அவ்வளோ ஹைட்டு தான் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ ஹைட் எக்ஸ்ன்னு கிடைச்சாச்சு. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஹைட் இருக்குது லென்த் இருக்குது, அதே மாதிரி அவுட்டர் வேல்யூ பாக்ஸோட 4 இன்டீரியர் வேல்யூஸ் இருக்கும் இல்லையா, இதெல்லாமே 12 - h, 12 - h, 12 - h இருக்கும். ஹைட்டுங்கும் போது எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அது க்யூபாய்டாக சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகும்போது வால்யூம் ஆஃப் க்யூபாய்டு ஃபார்முலா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், லென்த்து 12 - 2x இருக்கும், பிரெத்து 12 - 2x இருக்கும், ஹைட்டும் ஹைட் வேல்யூ எக்ஸாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கிவன் க்வெஸ்சனில் வால்யூம் கன்சிடர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதோட மேக்ஸிமம் வேல்யூ நம்ம எப்போவுமே இன்டர்வல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்டர்வல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கிவன் வால்யூமை ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் எவ்வளோ வேரியபிள்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒன்று கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 12 - 2x ஈக்குவல் டு 0 ஒன்று கிடைக்கும். இதிலேருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 6 0, 6 இந்த 2 வேல்யூஸ் இருந்து 0 and 6 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வால்யூம் 0 ஆகிடும். அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, 6 த வால்யூம் பிகம்ஸ் 0. ஸோ இந்த 2 வேல்யூஸையும் எடுத்துக்காமல் ரிமைனிங் மிடில் இருக்க வேல்யூஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். 1, 2, 3, 4, 5, 1.5, 5.9 எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்டர்வல் நம்ம கன்சிடர் பண்ண போகிறீங்க. இப்போ வால்யூமை கிவன் வால்யூம் இருக்க ஃபங்க்ஷனை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனாக வால்யூமை ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. கிவன் வால்யூமை என்ன கிவன் வால்யூம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், 12 - 2x இல்லை a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கனாலும் ஓகே. அப்போ நம்மளுக்கு என்ன பி வால்யூம் வேல்யூ என்ன கிடைக்கிது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் 144x + 4x³ - 48x² கிடைக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 144 + 12x² - 96x கிடைக்குது. அகெயின் வி டேஸன் நம்ம வி டபுள் டேஸம் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 24x - 96 கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை நம்ம ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 2 and 6 கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் எக்ஸ் வேல்யூ 6 இருந்துச்சுன்னா அங்கே வால்யூமே ஃபார்ம் ஆகாது, வால்யூம் 0 ஆகிடும். ஸோ நம்ம எந்த வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணுறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 2 மட்டும் கன்சிடர் பண்ணிடுறோம். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 2வை செகண்ட் டெரிவேட்டிவ் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது வி டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது, -48. இந்த வேல்யூ 0 விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கிறதுனால த வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் இஸ் மேக்ஸிமமே எப்போதும் எந்த பாயிண்ட்டில் தான் ரீச் பண்ணோம், எக்ஸ் 2 இருக்கும்போது தான் வால்யூம் மேக்ஸிமமாக இருக்கும் அந்த பாக்ஸோட வால்யூம்.
ஸோ நம்ம இந்த கிவன் வேல்யூவை ஃபங்க்ஷனாக நம்ம வால்யூம் ஃபார்முலா டிஃபைன் பண்ணியிருந்தோம் இல்லையா, 12 - 2x இன்டூ எக்ஸ். அதில் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் வால்யூம் கிடச்சிருது, 128 கியூபிக் யூனிட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், இவன் க்வெஸ்சனுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் வால்யூம் மேக்ஸிமம் வால்யூம்னு கொடுத்துருக்கிறதுனால அது ஒரு க்யூபாய்டு ஃபார்ம் பண்ணுன்றதுனால லெஃப்ட் லென்த் பிரெத் ஹைட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வால்யூம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு டைம், செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 2 வேல்யூ கிடைக்குது, 2.6. நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன வச்சுருக்கோம், 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது வால்யூம் 0 ஆகிடும், அதனால் நம்ம 6 கன்சிடர் பண்ணலை, 2 மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். 2 செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்குது. அந்த நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கிறதுனால இந்த நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது, 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது, எக்ஸ் வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. அதனால் நம்ம எப்போ ரீச் பண்ணுவோம், மேக்ஸிமம் வால்யூம் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இருக்கும்போது தான் மேக்ஸிமம் வால்யூம் ரீச் பண்ணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 நம்ம கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் வால்யூம் கிடைச்சிருது, சரியா? நெக்ஸ்ட்டு 7.63, ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த யூனிட் சர்க்கிள், யூனிட் சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் படிச்சிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இங்கே பார்த்ததுமே நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது ஆரோட வேல்யூ 1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், சரியா? நெக்ஸ்ட்டு நியரஸ்ட் அண்ட் ஃபார்த்தஸ்ட் ஃப்ரம் 1, 1 ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நியரஸ்ட் பாயிண்ட்டும் ஃபார்த்தஸ்ட் பாயிண்ட்டும் நம்ம 1, 1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டைக்ராம், யூனிட் சர்க்கிள் அப்படிங்கும்போது எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ட்ரா பண்ணிங்கன்னா 1 x y axis 1 - 1 1, இந்த பாயிண்டில் தான் அந்த சர்க்கிள் 1 யூனிட் சர்க்கிள் பாஸ் ஆகும். நாம் கன்சிடர் பண்ண பாயிண்ட்டு 1, 1 ஓகேவா? ஸோ இந்த டைக்ராம் நீட்டாக ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் நம்ம ஒரு பாயிண்ட்டிலேருந்து அந்த நம்ம கிவன் பாயிண்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 - x2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - y1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிருது. டிஸ்டன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x. டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x. நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y dy/dx இருக்கும், dy/dx நம்ம y டேஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது y டேஸ், ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு கிவன் ஒரு யூனிட் சர்க்கிள் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கிவன் யூனிட் சர்க்கிள் கண்டிஷன்லேருந்து நம்ம y டேஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இருக்குது. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x, ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 2y டேஸ்ன்னு கிடைக்குது. கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. நம்ம ஒய் டேஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஒய் டேஸ் ஈக்குவல் டு -x/y. இந்த ஒய் டேஸ் ஈக்குவல் டு -x/y டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு டி டேஸ் கிடைக்குது, அந்த வேல்யூ -2 + 2x/y. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். கிவன் சர்க்கிள் யூனிட் சர்க்கிள், எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய்யோட வேல்யூ சேம் வேல்யூவாக கிடைச்சிருக்கு. அப்போது அந்த வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது, கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு +(-1/√2)னு கிடைக்குது. எக்ஸ் வேல்யூ +(-1/√2). நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூ ஆல்சோ 1/√2. ஸோ நியரஸ்ட் வேல்யூ அண்ட் ஃபார்த்தஸ்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூ அண்ட் நெகட்டிவ் வேல்யூவில் நம்மளுக்கு பாயிண்ட் கிடச்சிரும், சரியா? இவன் க்வெஸ்சன் பாருங்கள்.
सर्कल इत डिस्टेंसो इत पॉइंट नेक्स्ट डिस्टेंसो नम्बर फाइंड आउट पड़पर सरिया नियरेस्ट अंड फार्थस्ट डिस्टेंस फाइंड आउट पड़पर सो अद फर्स्ट गिवन डिस्टेंस बिटवीन टू पॉइंट्स फॉर्मूला नम्बर जनरल पॉइंट एक्स कमा वाई यूस पड़ी करो अब एक्स कमा वाई यूस पड़े नमुके डिस्टेंस बिटवीन टू पॉइंट्स फॉर्मूला अप्ले पड़ रहा अंत फॉर्मूला वाई वाई टर्म वाई डैश टर्म नमुके डिफरेंशिएट पड़े क அந்த y டாஸ் ரிமூவ் பண்றதனால गिवन சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க அந்த சர்க்கிளை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y டாஸ் ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும் அந்த வேல்யூல இருந்து நம்ம x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றோம் x y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் गिवन சர்க்கிள் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு நியரஸ்ட் பாயிண்டும் ஃபார்தஸ்ட் பாயிண்டும் நமக்கு கிடைச்சிருது சரியா நெக்ஸ்ட் 7.64 A steel plant is capable of producing X tons per day low grade steel and Y ton per day high grade steel where Y equal to 40 minus 5X divided by 10 minus X. If the fixed market price of a low grade steel is half of high grade steel. If the market price in pathinga low grade oda steel oda value 4 a irukku appadina हाई ग्रेडोड स्टील वैल्यू एटा सो एट पाई लो ग्रेडोड प्रईसा सो अब वाट शुट बी ऑप्टिमल प्रोडक्शन इन लो ग्रेड स्टील अंड हाई ग्रेड स्टील इन ऑर्डर टू मैक्सिमम रेसिप्ट अमाउंट को वागोद मैक्सिमम रेसिप्ट वांगणा एक्सोड वैल्यू वैवोड वैल्यू एपड़ी अब नम क्वेश्चन केटर सो नाम इन से पर डे लो ग्रेड स्टील एक्सटन प्रोड्यूस पड़ा मार्केट प्राइस नम्बर पी कंसिडर पड़ो लो ग्रेड स्टीलो प्राइस पी अब हाई ग्रेडो स्टील मार्केट प्राइस डबल टू पीआर सरिया नेक्स्ट देन टन पी प्राइस पी कॉस्ट अब पी रुपीस अब टोटल कास्ट टू इंटू फाइव इंटू सेवन इंटू एव्वलो रुपीस एक्सटेंस फाइव टन्स और टन के थाउजेंड रुपीस अब फाइव टन्स के फाइव तौसन्वे मल्टिप्ले पड़ी अदारे हाई ग्रेड स्टील प्रोड्यूस्ड वाइट टन्स कॉस्ट प्राइस टू पीआर मार्केट प्राइस टू पीआर सो कॉस्ट टू पी वाई इलामें नम्बर टोटल रेसिप्टो टोटल रेसिप्ट ईक्वल टू लो ग्रेड हाई ग्रेड இதோட டோட்டலா ஆட் பண்ற வேல்யூ தான் இங்க गिवन ஃபங்ஷனை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் गिवन क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க y க்கு x க்கு லோ கிரேடுக்கு ஹை கிரேடுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபங்ஷனா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தட் இஸ் y = 40 - 5x இதுல இருக்க y வேல்யூவை நாம ஃபைண்ட் அவுட் பண்ண ரெசிப்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது ரெசிப்ட் ஈக்குவேஷன் இன் டம்ஸ் ஆஃப் p and x ல ஃபார்ம் ஆகுது சோ px * 10 - x वैल्यू नम्बर एलसीएम सॉल्व பண்ணும்போது पी एक्स इंटू 10 माइनस एक्स टू पी इंटू 40 माइनस एक्स सेम डिनोमिनेटर को कैंसल पड़ी सॉल्व पड़े लाइक टर्म्स ऐड பண்ணும்போது ऐड सब्ट्रैक्ट पड़ी कंप्लीट பண்ணதுக்கு நமக்கு आंसर माइनस पी एक्स स्क्वायर प्लस 80p बाय 10 माइनस एक्स इतना फर्स्ट ईक्वेशन इट इज एफ कंसीडर एफ ऑफ एक्स नेक्स्ट फर्स्ट डेरिवेटिव फाइंड आउट पड़ रहा यू बै वि फॉर्म वि यू डैश माइनस वि यू वि डैश डिवाइडेड बाय वि स्क्वायर फॉर्मेशन नम्बर डेरिवेटिव पड़क टर्म नम्बर मल्टिप्ले पड़ो मल्टिप्ले पड़क नम्बर फाइनल आर डैशोड वैल्यू पी इंटू एक्स स्क्वायर माइनस 20x प्लस 80 बाय 10 माइनस एक्स होल स्क्वायर क இந்த வேல்யூவை ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிருது x ஸ்கொயர் ஈக்குவல் டு x गिवन வேல்யூ டெரிவேட்டிவ் இந்த வேல்யூக்கு நம்ம x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நான் டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதுன்றதனால ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்றோம் அப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு 10 பிளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 5 னு கிடைக்குது x வேல்யூ பிளஸ் ஆர் 10 பிளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 5 னு கிடைக்குது நம்ம இந்த வேல்யூவை எங்க சப்ஸ்டிட் பண்ணனும் செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட் பண்ணனும் அதனால நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றோம் அதுவே என்ன மெத்தட்ல இருக்கு u/v மெத்தட்ல இருக்கு
லெட் அஸ் வி யூடஸ் வி யூடஸ் மைனஸ் வி யூ விடஸ் டிவைடட் பை வி ஸ்கொயர் ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபைனலாக நம்மளுக்கு ஆர் டபுள் டஸ் பிஇன்ட்டு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. லைக் டேர்ம்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இங்கே 40x மைனஸ் 40x கேன்சல் ஆகிடும், 2x 2x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் 200 மைனஸ் 100 ஸோ மைனஸ் 40 கிடச்சிடும். ஸோ இந்த வேல்யூலாம் நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் என்ன வேல்யூ எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். இப்போ நீங்கள் இங்கே எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10 - 10 - 2√5 ஹோல் க்யூப்னு கிடைக்கும். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10 கேன்சல் ஆகி மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் √5 ஹோல் க்யூப்னு கிடைக்குமா? ஸோ ஆல்ரெடி இங்கே நெகட்டிவ் வேல்யூவே இருக்கிறதுனால அந்த வேல்யூவை நம்ம என்னென்னு சொல்லலாம், லெஸ் தென் ஜீரோன்னு சொல்லலாம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன செய்யலாம், மேக்ஸிமம் வேல்யூ அட் 10 - 2√5 தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூவை ரீச் ஆகும். ஸோ அந்த வேல்யூவை கிவன் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது, கிவன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம், y வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆன்சர் கிடைக்குது, √5 - √5 கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எப்போ ரீச் ஆகும், த பிளான் ஷுட் ப்ரொடியூஸ் லோ கிரேட் ஸ்டீல்ஸ் எவ்வளோ டன் ப்ரொடியூஸ் பண்ணணும், 10 - √2√5 டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஹை கிரேட் இது 5 - √5 டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் அவங்க மேக்ஸிமம் ப்ரொடக்ஷனை ரீச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 7.65 ப்ரூவ் தட் அமாங் ஆல் த ரெக்டாங்கிள்ஸ் ஆஃப் த கிவன் ஏரியா ஹேஸ் த லீஸ்ட் பெரிமீட்டர். எப்போ லீஸ்ட் பெரிமீட்டர் கிடைக்கும், ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயராக ஃபார்ம் ஆகும்போது தான் லீஸ்ட் பெரிமீட்டர் கிடைக்கும்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைமென்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய்வாக எடுத்துக்கிறோம், ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் லென்த் அண்ட் பிரெத்து எக்ஸ் அண்ட் ஒய்யை எடுத்துக்கிறோம். ஏரியான்னு சொல்லலை, எக்ஸ் இன்ட்டு ஒய். பெரிமீட்டர்னு சொல்லும்போது 2x + 2y, 2 × l + b சொல்லுவோம். இங்கே எல் அண்ட் லென்த் அண்ட் பிரெத்து எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துருவோம். ஸோ நம்ம 2x + 2y எடுத்துக்கிறோம். இந்த டூ கண்டிஷன்லேருந்து ஏ வேல்யூலேருந்து நம்ம ஏ வேல்யூலேருந்து ஏரியாவிலேருந்து நம்ம ஒய் வேல்யூ a/x கன்சிடர் பண்ணலாம். இதை கிவன் ஈக்வேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு பெரிமீட்டர் வேல்யூ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, லீஸ்ட் பெரிமீட்டர் தான் ப்ரூவ் பண்ண, ஏரியாவிலேருந்து பெரிமீட்டர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறதுனால ஏரியா கண்டிஷன்லேருந்து பெரிமீட்டர் கண்டிஷனில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஏ ஏரியா அண்ட் லென்த்தில் நம்ம கிவன் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 - 2a/x² கிடைக்குது. அகெயின் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 4 - 4a/x³ கிடைக்குது. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏவோட எக்ஸோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல கிடைக்குது, தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு √a. நெக்ஸ்ட்டு இந்த √a வேல்யூவை செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 4a/x³, x³ வேல்யூ தான் √a கன்சிடர் பண்ணியிருக்கோம். √a³ அப்படின்னா நம்மளுக்கு a√³ கிடைக்கும். இது ஆல்ரெடி பாசிட்டிவில் தான் எல்லாமே இருக்குது, நெகட்டிவ் வேல்யூ எதுவுமே கிடையாது. ஸோ பாசிட்டிவ் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சிச்சுனாவே அங்கே என்ன வேல்யூ கிடைக்கும், மினிமம் பெரிமீட்டரை எப்போ ரீச் பண்ணும், எக்ஸ் வந்து √a இருக்கும்போது ரீச் பண்ணும். ஸோ ஒய் ஈக்குவல் டு a/x பிகம்ஸ் லீஸ்ட் வேல்யூ. அப்போது ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது, √a. எக்ஸும் √a ஒய்யும் √a இருக்கும்போது த கிவன் ரெக்டாங்கிள் இஸ் ஸ்கொயர் வென் த பெரிமீட்டர் இஸ் மினிமம். பெரிமீட்டர் மினிமம் ஆகும்போது ரெக்டாங்கிள் என்னவா சேஞ்ச் ஆகிடுது, ஸ்கொயராக சேஞ்ச் ஆகிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7.8 ஃபைண்ட் 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஹூஸ் சம் இஸ் 12 அண்ட் த ப்ராடக்ட் இஸ் மேக்ஸிமம். 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட சம் x + y = 12, அதோட ப்ராடக்ட் மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஒரே ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க x plus y equal to 12. இதுலேருந்து நம்ம ப்ராடக்ட் வேல்யூ y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். y ஈக்குவல் டு 12 மைனஸ் x. ப்ராடக்ட் என்ன இருக்கணும்? x இன்ட்டு y. இதில் y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது x இன்ட்டு 12 மைனஸ் x ப்ராடக்ட் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கிடைக்குது. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ செகண்ட் டெரிவேட்டிவ்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, ஏன்னா அது எப்போவுமே ஈக்குவல் டு மைனஸ் 2 இருக்கிறதுனால நெகட்டிவ் வேல்யூவாக தான் இருக்குது. இட் இஸ் லெஸ் தென் 0. லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா த ப்ராடக்ட் மேக்ஸிமம் ஈவன் எக்ஸ் வேல்யூ நம்ம 6 ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால அந்த பாயிண்டில் தான் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ்ன்றது கிவன் கண்டிஷன். அந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணும்போது த டூ ரெக்வயர்ட் நம்பர்ஸ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், 6,6. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், த டூ பாசிட்டிவ் நம்பர்ஸ், டூ பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஹூஸ் ப்ராடக்ட் இஸ் 20. ரெண்டு நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 20 கிடைக்குது. தயர் சம் இஸ் மினிமம், சம் இஸ் ஈக்குவல் டு மினிமம் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்னா என்ன? ரெண்டு டூ வேல்யூஸே ஆட் பண்ணுற வேல்யூ. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் எக்ஸ் ஒய் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சம் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் சம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20/எக்ஸ்ன்னு கிடைக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை நம்ம ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√5. இங்கே கிவன் என்ன கொடுத்துருந்தாங்க, த நம்பர்ஸ் இஸ் பாசிட்டிவ்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ பாசிட்டிவ் வேல்யூவை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 2√5. இந்த வேல்யூவை நம்ம செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது, செகண்ட் டெரிவேட்டிவில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸ் வேல்யூவும் பாசிட்டிவ், இங்கே கிவன் கண்டிஷன்லேயும் நெகட்டிவ் மைனஸ் சிம்பிள் இல்லைங்கிறதுனால நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் கிடைக்கும்போது மினிமம் வேல்யூ எந்த பாயிண்ட்டில் கிடைச்சிருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு 2√5 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை கிவன் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெக்கவேர்டு 2 நம்பர்ஸ் கிடைச்சிரும். என்ன நம்பர்ஸ்? இந்த நம்பர்ஸ் ஆர் 2√5 கமா 2√5. டூ நம்பர்ஸுமே சேம் நம்பர்ஸாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, மல்டிப்ளிகேஷன் 20 அண்ட் மினிமம் வேல்யூ நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஸ்மாலஸ்ட் லீஸ்ட் வேல்யூ மினிமம் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதோட மினிமம் வேல்யூ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் டூ நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது 10 கிடைக்கணும். டூ நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணுற வேல்யூ மினிமம் வேல்யூவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் கண்டிஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. இதிலேருந்து நம்ம ஒய்யோட வேல்யூ எக்ஸ் டேர்மில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதை கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்க ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x² மைனஸ் 20x ப்ளஸ் 100 கிடைக்குது. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஈக்குவேஷன் சேஞ்ச் பண்ணுறோம். இந்த கிவன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், 4x மைனஸ் 20 கிடைக்குது. செகண்ட் டபுள் செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணும்போது 4 கிடைக்குது. ஃபஸ்ட் நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறீங்க, f' ஆஃப் எக்ஸை ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 5 கிடைக்கும்போது இங்கே நம்ம f" ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, ஏன்னா f" ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி பாசிட்டிவ் ஆன்சராகவே இருக்குது, ஈக்குவல் டு 0. ஸோ எந்த பாயிண்ட்டில் நம்மளுக்கு மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 5. இங்கே ஆல்ரெடி 4 மட்டும்தான் கொடுக்குது இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது அந்த லைன் ஃபுல்லாகவே. f" ஆஃப் எக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால, கான்ஸ்டன்ட் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கிறதுனால மினிமம் வேல்யூ எந்த பாயிண்ட்டில் ரீச் ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5, தென் ஒய் ஈக்குவல் டு ஆல்சோ 5. எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ 5 இருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ மினிமம் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கும், தட் இஸ் 50. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம், எ கார்டன் இஸ் டு பி லேட் அவுட் எ ரெக்டாங்குலர் ஏரியா அண்ட் ப்ரொடெக்டட் பை எ ஒயர் ஃபென்ஸ். வாட் இஸ் த லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியா ஆஃப் த ஃபென்ஸ் கார்டன் வித் 40 meters ஆஃப் ஒயர். 40 meters ஆஃப் ஒயர் யூஸ் பண்ணி ஃபென்ஸ் ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில்
நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஃபென்சஸ் போடுறோம். வேலியை அமைக்கும்போது லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியா எது 40 மீட்டர்ஸ் ஒயர் யூஸ் பண்ணி எவ்வளோ ஏரியாவுக்கு நம்மளை வேலி அமைக்க முடியும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டைமென்ஷன் ரெக்டாங்கிள் டைமென்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய்யை எடுத்துக்கிறோம். ஏரியா எக்ஸ் ஒய், பெரிமீட்டர் டோட்டலாக எவ்வளோ மீட்டர் ஒயர் தான் இருக்குது, 40 மீட்டர். ஸோ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஒய் ஒய், பெரிமீட்டர் என்னன்னு சொல்லலாம் 2x + 2y, தட் இஸ் 2 × L + B சொல்வோம் இல்லையா. ஸோ அதை சொல்லும்போது x + y = 20 கிடைக்குது. இந்த வேல்யூவில் நம்ம a = xy, x + y = 20 கிடைக்குது. இதில் நம்ம y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 20 - x இருக்கும். இந்த 20 - x-ஐ ஏரியாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 20x - x² கிடைக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி = 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 10 கிடைக்குது. a" வேல்யூ -2 இருக்குது, இட் இஸ் <0/0. ஸோ இட் இஸ் மேக்ஸிமம் ஏரியாவாக இருக்கும். ஏரியா எந்த பாயிண்ட்டில் கிடைக்குது, x = 10. x = 10 இருக்கும்போது ஏரியா மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூவும் என்னவாக இருக்குது, 10 இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் ஏரியா அந்த 40 மீட்டர் ஒயர் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ ஏரியா இருக்க ரெக்டாங்கிள் நம்ம வெளி போடலாம் அப்படின்னா 100 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்க ஏரியா. நெக்ஸ்ட்டு, எ ரெக்டாங்குலர் பேஜ் இஸ் கண்டெயின் 24 cm² ஆஃப் அ பிரிண்ட், த மார்ஜின் அட் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த பேஜஸ் 1.5 cm, த மார்ஜின் அட் த அதர் எண்ட்ஸ் 1 cm. வாட் ஷுட் பி த டைமென்ஷன் ஆஃப் த பேஜ் ஸோ தட் த ஏரியா ஆஃப் த பேப்பர் இஸ் யூஸ்டு மினிமம் பேஜஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஏரியா இருக்கும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 24 cm² ஏரியா கவர் பண்ணியிருக்காங்க. உள்ள இன்டீரியர் ஏரியா இஸ் 24 cm², அவுட்டரில் 1.5 cm ஒரு சைடு, 1.5 1.5. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் 1 cm 1 cm. இந்த லென்த் எக்ஸாக இருக்குது அப்படின்னா அவுட்டரில் நம்ம ஒரு மார்ஜினை ட்ரா பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸில் வேரி ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் இன்டீரியர் ஏரியா வந்து 24 cm². நம்ம ஒன் சைடு இந்த சைடு 1 மீட்டர், இன்சைடு 1 மீட்டர் யூஸ் பண்ணும்போது இன்சைடு 1, இட் கன்சிடர் இங்கே இந்த வேல்யூ எக்ஸ், இது ஒய்யாக கன்சிடர் பண்ணுறோம். இந்த வேல்யூ 1.5 1.5. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே ஒரு 1.5 1.5, 3 ஆட் பண்ணுறோம். இந்த ஒய்யோட 3 வேல்யூ ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த சைடில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1, இங்கே ஒரு 1 யூனிட் இருக்குது, இங்கே 1 யூனிட் இருக்குது. டோட்டலாக நம்ம ஆட் பண்ணும்போது இங்கே எக்ஸ் இருக்குது, இந்த சைடு 1, இந்த சைடு 1ங்கும்போது x + 2 கிடச்சிருது. சரியா? ஸோ ஒரு சைடு x + 2 கன்வெர்ட் ஆகுது அவுட்டர் ஏரியா, நெக்ஸ்ட்டு அனதர் சைடு y + 3 கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நம்ம எந்த சைடு வேணாலும் எக்ஸ் ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம அவுட்டர் டைமென்ஷன் என்னவா கன்வெர்ட் ஆகிடுது, x + 3 y + 3 கன்வெர்ட் ஆகுது. ஸோ டோட்டல் இன்டீரியர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லியிருந்தாங்க, சென்டிமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. அதில் இருந்து நம்ம y = 24/x எடுத்துக்கிறோம். அவுட்டர் ஏரியா நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது x + 3 × y + 2. இதில் இருந்து நம்ம ஒய் வேரியபிளை ரிமூவ் பண்ணுறதுக்காக 24/x சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கிடைக்குது. இந்த வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 - 72/x² கிடைக்குது. அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 144/x³. ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் = 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ, x² வேல்யூ 36, எக்ஸோட வேல்யூ 6. எக்ஸோட வேல்யூ 6 கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூங்கிறதுனால 0 கிடைக்குது. பாசிட்டிவ் வேல்யூஸ் கிடைக்கும்போது நம்மளுக்கு மினிமம் ரேஞ்ச் மினிமம் வேல்யூ எந்த பாயிண்ட்டில் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. x = 6, x = 6 கிவன் ஃபங்க்ஷன் xy = 24 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ கிடைக்குது. அவுட்டர் டைமென்ஷன் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், எக்ஸ் வேல்யூ x + 3 = 9 cm, y + 2 = 6 cm நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது. அவுட்டர் டைமென்ஷன் ஆஃப் த பேப்பர் தான் கேட்டிருக்காங்க. த மார்ஜின் என்ன கேட்டிருந்தது, த
the dimension of the pages தான் கேட்டிருக்காங்க outer dimension தான் கேட்டிருக்காங்க so நம்ம value find out பண்ணிட்டோம் next is 6th sum a farmer plants to fence a rectangular pasture adjacent to a river இப்படி river இருக்கு இந்த 3 சைடுல இங்க புல்லா இருக்கு அப்படினா ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக இந்த போஷனை அவர் செலக்ட் பண்ணி விட்டுறாரு இந்த சைடு அவர் வேலி போடணும்னு நினைக்கல இந்த சைடுல மட்டும் வேலி போட்டு மேய்ச்சலுக்கு விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது டோட்டல் ஏரியா 180,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் நோ ஃபென்சிங் நீடட் அலாங் த ரிவர் ரிவர் சைடு ஃபென்ஸ் எதுவும் போட தேவையில்லை இப்போது இப்படி ரிவர் இருக்குது எக்ஸ் ஒய் அப்போ என்னவாகும் இந்த ஏரி இந்த இந்த பெரிமீட்டர் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும் சைட்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு கிடைக்கும் தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய்னு ஆன்சர் கிடைக்கும் ஸோ அந்த வேல்யூ மினிமம் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ டயக்ராம் நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம பெரிமீட்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ கிவன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் த டைமென்ஷன் ஆஃப் த பாஸ்டர் ஏரியா ஏரியா என்னென்னு கொடுத்துட்டாங்க 180,000 அப்போது அதிலேருந்து நம்ம ஒய்யோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஃபென்சிங் ரெக்வயர்டு டயக்ராம் எப்படி போட்டிருந்தோம் ஒரு சைடு விட்டுட்டு ரிமைனிங் இருக்க சைடு தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இதில் ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபென்சிங் ஏரி பெரிமீட்டர் வேல்யூ நம்மளுக்கு ஃபென்சிங் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கிடைக்குது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷனை ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ கிடைக்குது எக்ஸோட வேல்யூ 600 கிடைக்குது இந்த 600 செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்குது பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும்போது மினிமம் ஏரியா எவ்வளோ கவர் பண்ணும் எந்த பாயிண்ட்டில் எக்ஸ் வேல்யூ 600 இருக்கும்போது ஃபென்சிங் ஏரியா மினிமம் வேல்யூவாக இருக்கும் ஸோ அதிலேருந்து ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்போது எவ்வளோ பெருமீட்டர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் மினிமம் லென்த் ஆஃப் ஃபென்ஸ் நீடட் எவ்வளோ மினிமம் ஏரியா பெருமீட்டர் ஃபென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஸோ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1200 மீட்டர்ஸ் நம்ம அந்த ஃபுல் ஏரியாவோட பெரிமீட்டர் 1200 மீட்டர்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் சம் 7th சம் த டைமென்ஷன் ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் த ரெக்டாங்கிள் வித் மேக்ஸிமம் ஏரியா தட் கேன் பி இன்ஸ்கிரைப்டு இன் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் ஒரு சர்க்கிள் இருக்குது இன் எ சர்க்கிள் இருக்குது அதில் மேக்ஸிமம் எவ்வளோ ஏரியாவில் நம்ம கவர் பண்ணணும் அந்த கவர் பண்ணும்போது 10 சென்டிமீட்டர் சர்க்கிளில் ஃபார்ம் பண்ணுற மேக்ஸிமம் ஏரியா இருக்க ரெக்டாங்கிள் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ண முடியும்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க ஸோ கிவன் பாருங்கள் ஒரு சர்க்கிள் இருக்குது அந்த சர்க்கிளில் மேக்ஸிமம் எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க இப்போ நாம் இந்த பாயிண்ட்டை பி கம்மா எக்ஸ் கம் பி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்னு எடுத்துக்குவோம் இது போலார் குவாடினேட்டாக கன்சிடர் பண்ண போகிறோம் இப்போது போலார் குவாடினேட்ஸ் எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க ஆர் காஸ் தீட்டா எக்ஸ் வேல்யூ ஆர் காஸ் தீட்டா ஒய் வேல்யூ ஆர் சைன் தீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டா போலார் குவாடினேட்ஸை கன்சிடர் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூ ஆர் காஸ் தீட்டா ஒய் வேல்யூ ஆர் சைன் தீட்டான்னு கன்சிடர் பண்ணுறோம் நீங்கள் ஆர் வேல்யூ 10 யூனிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க சர்க்கிளோட ரேடியஸ் 10 யூனிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆர் வேல்யூ 10 யூனிட்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ் ஒய் இந்த வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு டோட்டல் வேல்யூ ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம் ஸோ டயக்ராம் ஒரு சர்க்கிளுக்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் மேக்ஸிமம் ஏரியா இருக்க ரெக்டாங்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அதோட டைமென்ஷன் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் லைட் டேக் த சர்க்கிள் சென்டரில் சர்க்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம் 10 யூனிட்ஸ் பிக்யூஆர்எஸ்ஸை நம்ம ரெக்டாங்கிள் இன்ஸ்கிரைப்டு தான் சர்க்கிள் சர்க்கிளுக்குள்ளே இருக்க ரெக்டாங்கிள் நம்ம பிக்யூஆர்எஸ்ஸை கன்சிடர் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்யை வெர்டெக்ஸஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஒன் வெர்டெக்ஸை நம்ம பி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்னு எடுத்துக்கிறோம் இந்த தீட்டா பேஸ் பண்ணி நம்ம சொல்லும்போது என்னென்னு எடுத்துக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு 10 காஸ் தீட்டா அண்ட் ஒய் ஈக்குவல் டு 10 சைன் தீட்டான்னு எடுத்துக்கலாம் நவ் த டைமென்ஷன் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஆர் என்னவா கன்வெர்ட் ஆகுது ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் ரெக்டாங்கிள் நம்ம இப்படி ஃபார்ம் பண்ணியிருந்தோம் சர்க்கிள் இப்படி இன்டீரியரில் இருக்குது இந்த வேல்யூ எக்ஸு இந்த வேல்யூ எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம் ஸோ டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது
2x sides நம்ம சொல்லும்போது 2x and 2y னு சொல்லலாம் so 2 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 2x into 20 cos theta 2y in, equal to 20 sin theta இந்த ஆங்கிள் எதுக்கு பிட்வீன்ல தான் இருக்கு 0 to pi by 2 ல தான் அந்த ஆங்கிள் இருக்கும் so நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 2x into 2y length of the லென்த்து பிரத்து யூஸ் பண்ணி நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கிடைக்குது இந்த வேல்யூ இந்த இதை ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் மேக்ஸிமம் வேல்யூவே பார்த்தீங்க அப்படின்னா சைன் வேல்யூ 1 ஸோ ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 தீட்டா ஈக்குவல் டு பை பை 2 சைன் 1 வேல்யூ எதுக்கு கிடைக்கும் சைன் பை பை 2 வேல்யூக்கு தான் நம்மளுக்கு ஆன்சர் 1 கிடைக்கும் ஸோ 2 தீட்டா ஈக்குவல் டு பை பை 2 தீட்டா ஈக்குவல் டு பை பை 4 ஆன்சர் கிடைக்குது அந்த வேல்யூ யூஸ் பண்ணி எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் எக்ஸ் வேல்யூ 2x வேல்யூ 10√2 தட் இஸ் லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் அண்டு 2y வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது லென்த் ஆஃப் த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிளும் 10√2 கிடைக்குது நெக்ஸ்ட்டு இது தான் அதோட டைமென்ஷன் ப்ரூவ் பண்ணிடுறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு 8th சம் ப்ரூவ் தட் அமௌங் ஆல் த ரெக்டாங்கிள்ஸ் ஆஃப் த கிவன் பெரிமீட்டர் ஸ்கொயர் ஹேஸ் மேக்ஸிமம் ஏரியா ரெக்டாங்கிளோட பெரிமீட்டரில் மேக்ஸிமம் ஏரியா இருக்க மாதிரி நம்ம ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணணும் ஸோ இது எக்ஸாம்பிள் சம் மாடலே தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி தட் இஸ் 2x ப்ளஸ் 2y எடுத்துக்கிறோம் டைமென்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய்யில் எடுத்துக்கிறதுனால பி பை 2ங்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒய் நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் பி அண்ட் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பி பை 2 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது நெக்ஸ்ட்டு ஏரியா எக்ஸ் ஒய் அதில் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பி பை 2 மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏரியா வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் பி அண்ட் எக்ஸில் கிடைக்குது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ கிடைக்குது எக்ஸோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் பியில் கிடைக்குது நெக்ஸ்ட்டு செகண்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவில் இருக்கிறதுனால டைரெக்டாக மேக்ஸிமம் வேல்யூ எப்போ ரீச் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க பி பை 4 ஸோ நம்ம கிவன் கொஸ்டினில் எக்ஸ் வேல்யூ பி பை 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு பி பை 4 கிடைக்குது ஸோ மேக்ஸிமம் ஏரியா எப்போ ரீச் ஆகும் த ரெக்டாங்கிள் ஸ்கொயராக இருக்கும்போது மேக்ஸிமம் ஏரியா ரீச் பண்ணும் சரியா நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெக்டாங்கிள் கேன் பி இன்ஸ்கிரைப்ட் இன் செமி சர்க்கிள் செமி சர்க்கிளில் ஃபார்ம் ஆகிற லார்ஜஸ்ட் சர்க்கிள் லார்ஜஸ்ட் ரெக்டாங்கிள் அதோட டைமென்ஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த செமி சர்க்கிளில் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம் இது நம்ம போலார் குவாடினேட்ஸ் இது ஆர் ரேடியஸ் போலார் குவாடினேட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆர் காஸ் தீட்டா சைன் தீட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேல்யூ என்னமா இருக்கும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் 2x இருக்கும் இந்த வேல்யூ லென்த்து நான் பிரெத்து ஒய்யாக இருக்கும் லென்த்து 2x பிரெத் ஒய்யாக இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம் டைக்ராம் இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிள் எப்படி செலக்ட் பண்ணிக்க போகிறோம் 0,0 சென்டராக எடுத்துகிட்டு ஆர் யூனிட் இருக்க ரேடியஸ் இருக்க சர்க்கிளை கன்சிடர் பண்ண போகிறோம் ஃபார்ம் ஆகிற ரெக்டாங்கிள் பிக்யூஆர்எஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு இதுக்கும் சேம் அதே மாடலில் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம் சர்க்கிளில் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா அதே சேம் கண்டிஷனே தான் இப்போ பி ஆஃப் எக்ஸ் கமா ஒயின்னு கன்சிடர் பண்ணுறோம் தீட்டா பி த ஆங்கிள் வித் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டான்னு கிடைக்குது ரெக்டாங்கிளோட டைமென்ஷனாக கன்சிடர் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு அங்கே நம்ம 2x பார்த்தோம் ஸோ 2 நீ எக்ஸ் வேரியபிள் நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் 2x ஈக்குவல் டு 2r காஸ் தீட்டான்னு கிடைக்கும் ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா தீட்டா லைஸ் பிட்வீன் 0 டு பை பை 2 இந்த வேல்யூ நம்ம கிவன் கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏரியா கிடைக்குது ஏரியா ஈக்குவல் டு r² சைன் 2θ கிடைக்கும் நீ 2r சப்ஸ்டியூட் பண்ணி 2y சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் சேம் ஆன்சரே தான் கிடைக்கும் இங்கே 2 கிடச்சிரும் இங்கே r² சைன் 2θ தான் கிடைக்கும் மேக்ஸிமம் வேல்யூ எப்போ ரீச் பண்ணும் சைன் வேல்யூ 1 அப்போ தீட்டா வேல்யூ பை பை 4 இருக்கும் இந்த வேல்யூ பை பை 4 எக்ஸ் அண்ட் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் ஏரியா எப்போ ரீச் ஆகும் r² மேக்ஸிமம் ஏரியா ரீச் பண்ணும் ஓகேவா Thank you, students.